ஃபேன்ஸ், வெல்கம் டு அசாமி சமான் சரி. இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீச்சி வந்து ஒரு படத்தில் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்றதுக்காக என்னோட பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பீச் லொக்கேஷனு. ஸோ இங்கே தீட்சியோட சேர்ந்து நிறைய பேர் வந்து பசங்க குட்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பாருங்கள், எல்லாம் ஒரே சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே எழுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேஜ் ஒன்று தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சின்ன சீக்வன்ஸு. படத்தோட பேர் என்ன அப்படின்றத நான் கடைசியில் ரிவீல் பண்ணுறேன், ஏன்னா எனக்கே இன்னும் தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ பாருங்கள், அவங்களோட சேட்டைகளையும் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் பயங்கரமாக சேட்டை பண்ணி விளையாடிட்டுருக்காங்க. தீக்ஷி வந்து அவங்க அம்மா மடியில் சின்ன பொண்ணு கம்மனு வந்து அமைதியாக உட்காந்துருக்கா, ஏன்னா இவ்வளோ நேரம் அவ்வளோ சேட்டை வருங்க. பசங்க எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வெக்கேஷன் வந்த மாதிரி தான் அவங்களுக்கு, ஒரு ஷூட்டுக்கு வந்த மாதிரி இல்லை. ஸோ எல்லாம் வெக்கேஷன் வந்த மாதிரி தான் ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க, தெரியுதுல அங்கே போய் தீக்ஷி வந்து விளாட்றதுக்காக வந்து கேட்கலாம். நாங்கள் நின்று பார்த்துட்டு இருக்கா பாருங்க, ஷூட்டிங் அந்த மாதிரியே தெரியுது. ஃபேமிலியே வெக்கேஷன் அந்த மாதிரியே ஒரு ஜாலியான ஒரு விளையாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டான்ஸுன்னு சொன்னாங்க, சொல்லி டான்ஸுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்கன்னா ஆக்சுவலாக அங்கே ஆட போகிறது பரதநாட்டியம். இவங்க இங்கே ஜாலியாக வந்து பசங்க விளையாடிட்டு இருக்காங்க, பார்க்கும்போது ஜாலியாக இருக்கு பாருங்க. யாராவது எதாவது விளாடுங்க, நான் இதை வச்சு விளாட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தர் வந்து விளாடிட்டுருக்கிறத பாருங்கள் பாருங்கள், எவ்வளோ ஆழமாக இருக்குது தெரியுதுங்களா. இங்கே தான் விளாடிட்டு இருக்காங்க. பாருங்க மண்ணில் என்ன அட்டகாசம் பாருங்க, ஒரே அட்டகாசம். கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டாங்க, மறுபடியும் உள்ளே கொண்டு போய் போட்டாச்சு. இப்போ எப்படி பயப்படுறான்னு பாருங்க. தனியாக ஒருத்தர் வந்து விளையாட்டுருக்காரு. சரியான காற்று, நல்ல ஒரு அஞ்சரை மணிக்குள்ள முடிச்சிருவேன் எடுத்துட்டே போறாங்க. எல்லா லைட்ஸும் இப்போ தான் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. அங்கே ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டப் போட்டுட்ருக்காங்க. எப்படியும் வந்து 8 மணி வரை ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரையும் தீக்ஷி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஏற்கனவே அங்கே ட்ரைனிங்க்கு வந்து கூட்டத்துக்கு அங்கே போய் தையும் தக்க தையும் தக்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு டயர்டாகிடுச்சு. நீங்கள் வந்து உட்காந்துருக்காங்க, என்ன நடக்குதுன்னு தெரில, தொடர்ந்து பார்க்கலாம். தீக்ஷி வந்து தையும் தக்க ஆடிட்டு
டயர்டா வந்து உட்காந்துருக்காங்க. தெய்வத்தை காணியாமா? எப்படி அண்ணன், எப்படி அண்ணன் அதை சொல்லு. இங்க பாரு, ஃப்ரெண்ட்ஸ பார்த்து சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. இன்னைக்கு டான்ஸ் ஆட வந்திருக்கோம். கால் வலி தாங்க முடியல டான்ஸ் ஆடி. உமாவா? சரி, டான்ஸ் ஆடுறியா? தூங்கிட்டியா? தூக்கம் சந்திச்சுக்கு. சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு போயிடலாம். ஓகே ஓகே ஓகேம்மா. இது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் இதுமாரி விளாடி நிறையா பழக்கம் இருந்திருக்கும். இந்தமாரி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், 2K கிட்ஸ்லாம் இந்தமாரி விளாட்றதை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா நம்மலாம் வந்து சின்ன வயசில் பீச்சை பார்த்தாலே ஃபஸ்ட் எடுத்து போய் விளாட்றது இது மாதிரி தான். இதில் வந்து சண்டைலாம் வேறு வரும். திடீர்னு ஓடி வந்து யாருனா ஒருத்தர் டக்குன்னு உடச்சி விடுவாங்க. ஆமாம், இந்த கையிலேருந்து அந்த கை வந்து கேட்ச் பண்ணி விளாட்றதுலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அதை வந்து மறுபடியும் ரீக்ரியேஷன் பண்ணுற மாதிரி இது வந்து ஜாலியாக இருக்குது. ஸோ இது இந்த சைடில் இது நடந்துட்டு இருக்கும்போது தீட்சியை பார்த்தீங்கன்னா அங்கே அவ தனியாக ஒரு வீடு கட்டிகிட்ருக்கா. அவள் பாருங்களேன், விட்டால் போதும் விளாட்னா போதும்னு சொல்லிட்டு அங்கே எல்லா பசங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டோம், நாங்களாம் லெஜெண்ட்ரி அப்படின்ற மாரி எப்படி பண்ணுறா பாருங்கள். தீட்சி என்ன பண்ணுற? என்னது வருங்கால? வருங்கால இன்ஜினியர்ஸா? பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு வந்திருக்கு. அதுக்கு நான் அந்த குழியை மூடலாமா? வந்துருச்சா? மண்ணு ஈரம் கம்மியா இருக்கு தெரியுதா? இன்னும் கொஞ்சம் ஈரமா இருந்துச்சுன்னா இதுவா இருக்கும். பாருங்க, அதுக்குள்ள கேம மாத்தியாச்சு. நீ விடாத, நீ விடாம நீ குழி தோண்டு. அது மாதிரி இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து படுக்க வச்சு ஃபுல்லா மண்ணை மூடி விட்டு வந்த காலம்லாம் இருக்கு. அதெல்லாம் ஜாலியா வந்து பீச்சுக்கு வந்தாலே அது ஒருத்தான். எறும்பெல்லாம் வந்து கடி கூடுவாங்கல்ல பாருங்க. இங்க வந்து டான்ஸ் ஆட சொன்னா ராஜா கால கதையெல்லாம் பேசிக்கிட்டு இந்த பாருங்க, அங்க ஒரு சைடு பள்ளம் போட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, எவ்வளவு அழகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க தனியா ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு, அங்க தனியா ஒரு பேட்ச் போயிட்டு இருக்குது. இப்ப இவங்க வந்து விஜய் டான்ஸ் ஆட போறாங்க. ஆடுறா, ஏந்துறா. என்ன டான்ஸ் இது? காஜல் அகர்வால் அந்த எந்த சகுனி படத்துல என்ன படம் அது? சகுனி பாருங்க, ஒரு வேளை வயிற்று என்ன பண்றது. இங்க பாருங்க, நல்லா இருக்கே. ஆடு, நீ ஆடுறா. என்னடா அது? விஜயோட ஸ்டெப்பு. தீட்சிய பார்த்தா பாதி உள்ள போயிட்டா, ஏற்கனவே குள்ளமா தான் இருப்பா. பாருங்க, உள்ள போயிட்டா. அச்சோ, தீட்சியோட பொருள் ஒரு ஒன்று ஒன்னா ஆட்டியா போட்டுட்டு இருக்காங்க. பாக்குறா பாருங்க. ஆக்சுவலாக ஷூட்டிங்கா இல்லை வந்து வெக்கேஷனுக்கு வந்திருக்குமானே தெரியல. எல்லாம் சும்மா வெக்கேஷனுக்கு வந்து ஜாலியாக இருக்காங்க. கிளைமேட் சில்லுன் இருக்கா? தீட்சி கால் எடுத்துட்டா. ஷூட்டிங் நடக்குமா நடக்காதான்னு தெரியல, ஆனால் என்டர்டைன்மெண்ட் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே லைட் வச்சு. ஆமாம், மழை வர மாதிரி தான் இருக்குது. எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணிட்டு மழை வந்துச்சுன்னா ஓகையா தான். தீட்சி என்ன பண்ணுற? இங்கே பாருங்க, நண்டு வருதான் பாடுறா. நண்டு வருதான் பாரு, கடல்ல தண்ணி தான் வரும். உங்க
ரொம்ப ஆழமா தான் போயிருக்குது. இங்க பாருங்க அதையும் களைச்சாச்சு. கூப்பிட்டாங்க கிட்ட எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஒரு நேரம் அங்கே உட்காந்து வந்தோம், அதுலேருந்து இப்போ போகிறோம். எப்படியும் வந்து ஒரு ஒன் ஹவரில் இந்த ஷூட் முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா மழை வந்துருச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது, ஓப்பன் பிளேஸ் அப்படின்றதுனால. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட் செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அது எப்படியும் 6:00 மேலே தான் ஆகும் அப்படின்றது தான் என்னோட கணிப்பு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பசங்க எல்லோரையும் அசம்பிள் பண்ணிட்டாங்க. இன்னும் ஹீரோ ஹீரோயின் யார் வராங்க என்னன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்துகிட்டு வந்து அங்கே செட் பண்ணி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து 5:30 ஆக போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க, எல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஹீரோயின் நினைக்கிறேன், மேபி இருக்கலாம். அந்த உள்ள அவங்க தான் இருக்கிறாங்க, செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் வந்து ஆடத்தெடுத்தவங்க மட்டும் அங்கே ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. எல்லாரையும் வந்து ஆடியன்ஸ் மாரி உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அவங்க தான் ஹீரோயினு. அவங்க வந்து ஒரு ஆல்பம் சாங்கில் கூட வருவாங்க, என்னால் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் சாங் வரும். ஸோ அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கண்டுபிடிச்சிட்டோம். டைமில் வரேன்னு சொல்லிட்டு தீட்சித் தூங்கிட்டான் கரெக்டாக வந்து டேக் போயிட்டுருக்கும்போது. இப்போ தான் எல்லாம் போயிட்டுருக்கு, ஆடியன்ஸும் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தீக்ஷி வந்து தூங்கிட்டாங்க. சரி தூங்கிக்கிட்டே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃப்ரீ ஆகிட்டு நாங்களும் உட்காந்துட்டோம். பேக்கப் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டாங்க, எல்லாருமே பேக்கப் பண்ணி கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆனால் வந்து ஹீரோயின்ட்டு மட்டும் இன்னும் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து நம்ம டீமு எல்லாமே எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா படத்தோட பேர் சொல்கிறேன்னு சொன்னீடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, படத்தோட பேர் இதுவரையுமே டிசைட் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் முடிஞ்சால் இந்த வீடியோவில் படத்தோட நேம் ஒரு போஸ்டர்ஸ் ஏதாவது ஒன்று அட்டாச் பண்ணுறேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திடீர்னு யதார்த்தமாக இன்றைக்கி நடந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து காமிச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ ஷைனிங் ஆஃப். Thank you.